அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது செவ்வாய் சனிக்கிழமைகளில் நல்ல காரியம் ஏன் செய்யக்கூடாது, செவ்வாய் சனிக்கிழமைகள் ஆகாத நாட்களா ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய பிறகுநிதி நாளி அஸ்ட்ராலஜி கிளாஸ் இந்த மாதமும் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா? சரி, இப்போது இந்த செவ்வாய் சனிக்கிழமைகளை பற்றி நம்ம பார்ப்போம். செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நோயை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வைத்தியரிடம் செல்லாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறதா சொல்கிறோம். ஆனால் நம்ம மருத்துவத்தை ஆரம்பிப்பதே செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி இருக்குது, அதாவது மருவி மருவி வெவ்வேறு ரூபத்தில் ஒவ்வொரு விதிகள் போய்கொண்டே இருக்குது. செவ்வாய் சனி வைத்தியரிடம் போகாதேங்கிறது ரூல், ஆனால் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை தான் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை பெற்றால் அந்த நோய் தீராது, நோய் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட கூற்று. ஆனால் இங்கே தான் இருக்குது, இந்தியா வட இந்தியா இருக்கு இல்லையா, அங்கே செவ்வாய்க்கிழமையை மங்கள நாள் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வட இந்தியாவில் சுபகாரியங்கள் செய்வார்கள், ஆந்திராவில் சனிக்கிழமை நல்ல நாள், சனி பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சனி என்று திருமண காரியங்களையும் ஆந்திராவில் நடத்துவாங்க. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுபகாரியங்கள் நடத்துவது இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருமணங்கள் நடத்துறதையே பெரும்பாலும் எல்லாரும் விரும்புகிறோம், சரிங்களா? ஆயிட்டு எந்த கிழமையாக இருந்தாலும் பகலுக்கு மட்டுமே தோஷம் உண்டு, இரவுக்கு தோஷம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் எல்லா கிழமைகளும் நல்ல கிழமைகள் தான். இது ஒரு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. சரி, எல்லா கிழமைகளுக்கும் பகலில் மட்டும்தான் தோஷம் இருக்குது, இரவில் தோஷம் கிடையாது, ராத்திரியில் அந்த காரியங்களை செய்யலாம், அதாவது எப்போ செய்கிறதுங்கிறதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ரைட்டு, இதோடு இந்த செவ்வாய் சனிக்கிழமைகள் ஆகாதா அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுடுவோம். மீண்டும் வேறொரு புதிய விஷயத்துடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.